ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் ட்ரிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. அது என்னென்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள. நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பீட்ரூட் வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். பசங்களுக்கு பீட்ரூட்னால் அவ்வளோவா பிடிக்காது. நம்ம அந்த பீட்ரூட்டை பீட்ரூட் சப்பாத்தியாக செஞ்சு எப்படி தரலாம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போது பேன் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனவுடனே நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 5 பூண்டு பல்லு தட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து இதில் அதிகமான இது இப்போ வந்து ரொம்ப ஸ்பைசியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ பூண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் காரப்பொடி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். தனி மிளகாய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறோம். அப்புறம் நான் ஒரு பீட்ரூட் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். ஒரு பீட்ரூட் வந்து நல்லா துருவி, பெருசாக தான் நான் துருவி இருக்கேன். அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடுவோம். ஒரு பீட்ரூட் ஃபுல்லாக நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். நான் பெரிய பீட்ரூட் எடுத்திருக்கேன், அதனால நிறைய துருவல் வந்திருக்கு. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கும். இதுக்கு நிறைய எண்ணெய்லாம் தேவையில்லை, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். கொஞ்ச நேரம் வதக்கலாம். கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். இப்போது பாருங்கள் ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி வச்சுருவோம். அப்போ தான் வந்து நல்ல ஃப்ரை நல்லா வெந்துடும். கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக விடுவோம். ஓகே, இப்போ வெந்துட்டான்னு நம்ம பார்த்துடலாம். நல்லா வெந்துடுச்சு பீட்ரூட். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல நம்ம பீட்ரூட்டை நல்லா ஆற வச்சு நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி அது மாவில் மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம மாவு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிடலாம். நான் அரைச்ச பேஸ்ட்டெல்லாம் ஊற்றியாச்சு, பீட்ரூட் பேஸ்ட்டு. இப்போ வந்து கொஞ்சம் ஜீரகப்பொடி, கொஞ்சம் காரப்பொடி, கரம் மசாலா 1 ஸ்பூன், அப்புறம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம ஃபஸ்ட்டு பீட்ரூட்டுக்கு தான் உப்பு போட்டால், இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு நல்லா சாஃப்டான டோவாக எடுத்து வச்சுப்போம். ஃபுல்லாக பிசைஞ்சு
பீட்ரூட் வந்து பசங்களுக்கு வந்து நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தாலும் பிடிக்காது. சில பசங்களுக்கு எங்கள் வீட்டிலலாம் பசங்க பீட்ரூட்னாலே தொடமாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து நம்ம சைடிஷ் எதுவும் தேவையே இல்லை. ஊறுகாய் கூட நல்லாயிருக்கும். இங்கே நார்த் இந்தியன்லாம் வந்துட்டு தயிர் கூட தான் இதை வச்சு சாப்பிடுவாங்க. தயிர் ஒரு பவுலில் வச்சுட்டு தயிர் கூட வச்சு சாப்பிடுவாங்க. அப்புறம் டொமேட்டோ சாஸ் கூட சூப்பராக இருக்கும். இது அது கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்குன்னு வந்து நம்ம எந்த கிரேவியோ இல்லை எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும், இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. அப்போ தான் வந்து நமக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போது நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக்கிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் மாவு இப்படி போட்டுட்டு நல்லா ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்குவோம். இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா போட்டு தேய்க்க வேண்டியிருக்கும். ஒன்றும் ஒட்டாது, ஒட்டவே ஒட்டாது அந்தளவுக்கு அது தனியாக வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு நாலஞ்சு சேர்த்து தேய்ச்சி வச்சுட்டு நம்ம சுடலாம். ஒன்று தேய்ச்சா ரொம்ப ஒல்லியாகவும் தேய்க்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தடியாகவும் தேய்க்காமல் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி ஒரு நாலஞ்சு தேய்ச்சிட்டு நம்ம எப்படி சுடுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போது தோசை தவா வச்சாச்சு, நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனவுடனே ஒவ்வொரு சப்பாத்தியாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுப்போம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு சப்பாத்தியாக போட்டு போட்டு எடுப்போம். நல்ல ஒரு சைடு நல்லா ஃபுல்லாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். அது வரைக்கும் நம்ம எண்ணெய் எதுவும் போட வேண்டாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். நீங்கள் இந்த மாதிரிலாம் கை வச்சு டெஸ்ட் பண்ணிடாதீங்க, சுற்றும். ஓரளவுக்கு ஃப்ரை ஆயாச்சு அந்த சைடு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா நம்ம பாருங்க எப்படி வருதுன்னு. இந்த மாதிரி இரு வரணும். அந்த மாதிரி நல்லா நல்லா உப்பி வருது பாருங்கள். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். சேர்த்து அந்த சைடும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நம்ம போட்டு எடுத்துப்போம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ எடுத்துடலாம். இப்போ நான் இன்னொன்று போடுறேன். இன்னொன்று போட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ரொம்ப ஈஸி. இது வந்து 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். பீட்ரூட் இருந்தால் போதும். நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக பசங்க வந்து ஸ்கூலை விட்டு வரும்போது சாயங்காலம் வந்துட்டு நம்ம எதாவது செஞ்சு கொடுக்கணுன்னா கூட இது டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம ஆயிலை தடவி விட்டுடலாம். அந்த சைடு நல்லா ஃப்ரை ஆனவுடனே நம்ம திருப்பி போட்டுட்டு
இந்த சைடும் ஆயில வந்து நல்லா தடவி விட்டுறலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது. ரொம்ப சிம்பிளான டிஷ். அதே சமயம் ரொம்ப ஹெல்தி. பீட்ரூட் எவ்வளோ நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து பசங்களுக்கு இப்படி கொடுத்தா தான் கொடுக்க முடியும், இல்லைன்னா பசங்க வந்து பீட்ரூட் வந்து சாப்பிடவே மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.